ரொம்பவே ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முளை கட்டின பச்சை பயிரும் கொல்லையும் நான் வந்து இந்த மாதிரி ஓவர் நைட் ஊற வச்சு அதுக்கப்புறமா முளை கட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் வந்துட்டு 1 மந்த்தாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 3 kg வரையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக குறைக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த ரெசிபியை. ஸோ இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். போட்டு இதுக்கு தேவையான நல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கிறதே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். குறக்குறனோ இல்லை நீங்கள் ரொம்ப நைஸாவோ அது உங்கள் விருப்பம், எப்படி வேணாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோயாவை வந்துட்டு ஒரு 10 போல் நான் அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா வந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முளைக்கட்டின பச்சை பயிறு ப்ளஸ் நீங்கள் வந்து கொள்ளு அதுக்கப்புறம் இந்த சோயா இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ அதனால தான் இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது ஒரு பவுலில் மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவோ இல்லை தோசை மாவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு தோசை சுடும்போது வந்து அது வந்து பெரட்டுறதுக்கு ஈஸியாக வரும், இல்லைனா வராது. அதனால தான் ஒரு கரண்டி அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசை மாவை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தோசை தவால இது வந்து அடையாவோவோ இல்லை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தோசையாவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடையாவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு 1 மந்த் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 3 kg வரையும் கண்டிப்பாக வந்துட்டு குறைக்க முடியும் மந்த்லி. ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு தோசை தவாவில் இதை ஊற்றிக்கலாம். தோசை தவா வச்சுட்டு தோசை தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக ஆயில் போட்டுட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்து அந்த மாவை வந்து ஊற்றிக்கலாம். இது வந்துட்டு நம்ம இந்த தோசையோ லடையோ நம்ம ஊற்றிட்டு மேலெலாம் ஆயில் போடாமல் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க, ஆயில் அதிகமாக ஆட் பண்ணாமல். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து சாப்பிட வேண்டியதான். இதில் வந்துட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து கார சட்னி வந்து நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நமக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்தாலும் நம்ம இந்த கார சட்னி தூர் சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் போக போக உங்களுக்கு வந்துட்டு இது சாப்பிட ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு ரெண்டு பக்கம் நம்ம பெரட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு இது வந்து ஒரு கார சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இது தோசையாக சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ரெசிபி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உருண்டையாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இது சாப்பிட இந்த மாதிரி தோசையாகவே ரெகுலராக எடுத்துக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா கூட. ஸோ நீங்க வந்துட்டு கண்டிப்பா இதே மெத்தட்ல ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. உங்களுக்கு டயட்ல வந்து நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அவ்வளவுதான். ரெண்டு பக்கம் பெரட்டி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்ல மாத்திடலாம். அவ்வளோதான், ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். கவி சுப்ரீம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.